இன்று அதிமுகவில் சின்னம்மா சின்னம்மா என்று அனைவராலும் அழைக்கப்படும் சசிகலா அவர்களின் பின்புலம் என்ன? அவர் எப்படி இந்த அளவிற்கு வந்தார் என்பதை பற்றி பார்ப்போம். இவர் தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த சசிகலா. கள்ளர் என்னும் பழம்புருந்திய பிற்படுத்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் தமிழக அரசின் மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்து வந்த எம் நடராஜன் என்பவரை மணந்தார். 1980களில் சசிகலா ஒரு வீடியோ கடை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டத்தின் மக்கள் தொடர்பு அலுவலராக பணியாற்றி வந்த நடராஜன் அப்போதைய கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரான சந்திரலேகாவுடன் கொண்டிருந்த நட்பின் மூலம் அவரிடம் தனது மனைவியை ஜெயலலிதாவிடம் அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டார். அதனைத் தொடர்ந்து சந்திரலேகா அப்போதைய அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு சசிகலாவை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இப்படி ஜெயலலிதாவின் நட்பு வளையத்திற்குள் வந்த சசிகலா வீட்டில் தனியே இருந்த ஜெயலலிதாவுக்கு வீடியோ கேசட்டுகளை கொண்டு சென்று கொடுத்து வந்தார். பின்னர் ஜெயலலிதா கலந்து கொண்ட அதிமுக பொதுக்கூட்டங்கள் அனைத்திலும் வீடியோ பதிவு செய்யும் வேலையை சசிகலாவை செய்து வந்தார். பின் நாட்களில் இருவரும் பிரிய முடியாத தோழியாயினர். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஜெயலலிதா பிரிவு என்ற ஒரு அணியை ஜெயலலிதா தலைமை தாங்கி நடத்தி வந்தார். அந்த காலத்தில் சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் உள்ள ஜெயலலிதாவின் வீடான வேதா இல்லத்தில் சசிகலா நிரந்தரமாக குடியேறினார். சில காலத்திலேயே ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவின் கணவர் நடராஜனுக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பால் நடராஜன் போயஸ் கார்டனுக்கு போவதை விட்டுவிட்டார். அப்படி இருந்த காலத்திலும் சசிகலா மட்டும் ஜெயலலிதாவின் தோழியாக ஜெயலலிதாவின் வீட்டிலேயே இருந்து வந்தார். சசிகலா எனது சகோதரி போன்றவர். அவரிடம் எனது மனதில் உள்ள பல விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொள்வேன். என் தாய் இப்போது உயிரோடு இருந்தால் என்னை எவ்வாறு பார்த்து கொள்வாரோ அவ்வாறு சசிகலா என்னை பார்த்து கொள்கிறார் என்று சசிகலா குறித்து ஒரு முறை ஊடகங்களில் பேசிய போது அம்மா ஜெயலலிதா தெரிவித்திருக்கிறார். இப்படித்தான் ஜெயலலிதாவிற்கும் சசிகலாவுக்கும் இடையே ஒரு நிரந்தர நட்பு ஏற்பட்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.